குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது லிட்டரரி ஃபார்ம்ஸில் லிமெரிக் என்கின்ற ஒரு ஃபார்ம். லிமெரிக் என்பது ஒரு கவிதை வடிவம், இட்ஸ் அ பொயட்டிக்கல் ஃபார்ம். எலிஜி மாதிரி, எப்பிக் மாதிரி, பேலட் மாதிரி, லிரிக் மாதிரி, ஓல்ட்ஸ் மாதிரி லிமெரிக் என்பதும் ஒரு வகையான ஒரு பொயட்டிக் ஃபார்ம். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சும்மா ஒரு அவுட்லைனாக சொன்னால் லைட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சீரியஸான விஷயத்தை, ரொம்ப சீரியஸான விஷயமாக இருக்கும், ஒரு வருத்தமான விஷயமாக கூட இருக்கும், அந்த விஷயத்தை ரொம்ப லைட்டாக பேசிடுவாங்க சிலர். உன் பேட்ரி, உங்கள் அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேட்டரியை நீ வச்சுக்கன்னு அவர் சொன்னார், இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வடிவேல் ஒரு இடத்துல சொல்லுவார். இப்போது இது பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வரும். உங்கள் அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேட்டரியை நீ வச்சுக்கன்னாரு, இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள், காமெடியாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீரியஸான மேட்டர். எங்கள் அக்கா ஒருத்தன் வச்சுக்கிறேங்கிறான், அவன் நம்மகிட்டே வந்து சொல்கிறான், வேணா நான் நீ பேக்கரி வச்சுக்கிறான்றான். இது ரொம்ப சீரியஸான விஷயம். ரொம்ப சீரியஸான விஷயத்தை ரொம்ப லைட்டாக பேசுகிறது, இதுதான் லைட் வேர்ட்ஸ்னு பேர். நீங்கள் அந்த வடிவேல் பேசுகிறதுனா லைட் வேர்ட்ஸ், சும்மா லைட்டாக பேசுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் இருக்கும், அந்த சீரியஸான விஷயத்தை ரொம்ப லைட்டாக பேசிடுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறதுக்கு லைட் வேர்ட்ஸ்னு பேர். லைட் வேர்ட்ஸில் எழுதப்படக்கூடிய கவிதைகளுக்கு லிமெரிக்னு பேர். இப்போ ஒரு நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் நர்சரி ரைம்ஸ் போனால் லிமெரிக்காக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு ஃபெட்ச் எ பெயில் ஆஃப் வாட்டர், ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் ப்ரோக் ஹிஸ் க்ரௌன் அண்ட் ஜில் கேம் ட்ரெம்பிளிங் ஆஃப்டர் அப்படின்னு வருது. இப்போ ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில், ஜாக் அண்ட் ஜில்லும் ஹில் மலைக்குன்றுக்கு போனாங்க, எதுக்கு, டு ஃபெட்ச் எ பெயில், பெயில்னா பக்கெட் அர்த்தம், டு ஃபெயில் எ டு ஃபெட்ச் எ பெயில் ஆஃப் வாட்டர், ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஜாக்கும் ஜில்லும் மலைக்குன்றுக்கு போனாங்க. ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் ப்ரோக் ஹிஸ் க்ரௌன், ஜாக்கு கீழே விழுந்து அவனுக்கு தலை அடிபட்டு உடஞ்சி போச்சு. அண்ட் ஜில் கேம் ட்ரெம்பிளிங் ஆஃப்டர், அப்புறம் ஜில் வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டே வந்தா. இது ஒரு நர்சரி ரைம். இது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பாடும், சொல்லிக் கொடுக்குறவங்களும் சிரிச்சுக்கிட்டே பாடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எப்படி, மலைக்குன்றிலிருந்து அங்கே தவறி விழுந்த ஒருத்தன் தலையில் மண்டையை உடச்சிக்கிட்டு நிற்கிறான், அதை நீங்கள் ஜாலியாக பாடிக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் லிமெரிக்னு பேர். இந்த மாதிரி ஹம்டி டம்டி செட் ஆன் அ வால், ஹம்டி டம்டி ரெண்டு பேரும் ஒரு சோகத்தில் உக்காந்துருவாங்க, ஹம்டி கீழே விழுந்துருவார், அவர் உடஞ்சி போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு வாலில் உட்காந்து ஒருத்தன் கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டு போகுது, அல்லது அவனுக்கு நொறுங்கி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சும்மா ஜாலியாக பாடிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி லைட் வேர்ட்ஸில் எழுதப்படக்கூடிய கவிதை வடிவத்திற்கு லிமெரிக்னு பேர். இந்த பேக்ரவுண்டோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. இப்போ லைட் வேர்ட்ஸ்னா என்ன, நிறைய பொயம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வாய்ஸ், அதாவது சீரியஸான விஷயத்தை சீரியஸாக பேசணும். பேசும்போதே சில பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னாச்சு தெரியுமா, ஐயோ அடிபட்டு போச்சு, இப்படி பேசாமல், ஆமாம் கீழே விழுந்தார், அடிபட்டு போச்சு, ஒரு கார் மேலே ஏறி செத்து போயிட்டாருங்க, இப்படி சாதாரணமாக பேசுவான். இப்போ ரொம்ப பெரிய விஷயத்தை ஒரு ஆர்டினரி ஸ்பீக்கிங் வாய்ஸில் ஒரு ரிலாக்ஸ்டு மேனராக, ஒரு ஜாலியாக, விளையாட்டுத்தனமாக, ஒரு சட்டையரிக்கலாம், சட்டையர்னால் இன்னொருத்தனை ரொம்ப காயப்படுத்தாமல் கிண்டலாக பேசுகிற மாதிரியாக பேசுகின்ற கவிதைகளுக்கு லைட் வேர்ட்ஸ்னு பேர். இந்த லைட் வேர்ட்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு அற்பத்தனமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதனுடைய டோன் ஆஃப் வாய்ஸ், அதனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, ஆட்டிடியூட் ஆஃப் த லிரிக், இதனுடைய லிரிக், அந்த நேரேட்டிவ் ஸ்பீக்கர் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த லைட் வேர்ட்ஸை டிஃபைன் பண்ணுது. அவன் எப்படி அந்த டோன் ஆஃப் வாய்ஸ் இருக்குது, டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ஆர்டினரி ஸ்பீக்கிங் வாய்ஸாக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசப்பட்டிருக்கணும், அப்படி பேசப்பட்டிருந்தா தான் அது ஒரு லிரிக் பொயம் தான். ஆனால் அந்த லிரிக் பொயத்தை
அந்த நேரேட்டிவ் ஸ்பீக்கர் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை எந்த வாய்ஸில் பேசுகிறாரு, எப்படி ரிலாக்ஸ்டாக பேசுகிறாரு, அப்படி ஒரு ஜாலியாக விளையாட்டாக பேசுகிறாருங்கிறத வச்சு தான் இது லைட் வேர்ட்ஸுங்கிறதே தீர்மானிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் இல்லைன்னா இது ஒரு லிரிக் தான், இது ஒரு லிரிக் தான். ஆனால் இந்த லிரிக்கை நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டிங்கன்னா அதுக்கு பேர் லைட் வேர்ட்ஸ்னு பேர். இதில் ஒரு பெரிய உணர்வு பூர்வமாலாம் பேச மாட்டாங்க, அதனால தான் டிஸ்பேஷனேட் ஆட்டிடியூட், இந்த மனநிலை, பேசுகிறவருடைய மனநிலை உணர்வு பூர்வமாக இருக்காது, ஒரு பிரிஸ்க் கலோக்கியலிசமாக இருக்காது, ஒரு சாதாரண ரைம்ஸ் மாதிரியாக அப்படி இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பெரிய எபிக் அல்லது ஒரு ட்ராஜடியை கூட ஒரு காமிக்காக சொல்லிடுவாங்க. இது மாதிரி சொல்கிறதுக்கு தான் லைட் வேர்ட்ஸ்னு பேர். இப்போது லிமரிக்னா என்ன, நர்சரி ரைம்ஸ், மற்ற குழந்தைங்களுடைய வேர்ட்ஸஸ், இதெல்லாமே லைட் வேர்ட்ஸ் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு எழுதுகிறத யார் ரொம்ப சீரியஸாக எழுதிட்டுருக்க மாட்டாங்க, அது லைட் வேர்ட்ஸில் தான் எழுதுவாங்க. இதில் எட்வர்ட் லியர், இந்த லியருங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கணும், இவனுடைய ஜம்ப்ளீஸ், தி அவுல் அண்ட் தி புஸ்ஸி கேட், இது லூயிஸ் கரோல்னுடைய ஜாபர் ஓகே, The Hunting of the Snark, இதெல்லாம் ஒரு நான்சென்ஸ் வேர்ட்ஸ் தான், இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். நான் சொன்னேன் பாருங்கள், ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு வெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்சென்ஸான வேர்ட்ஸஸ் தான். இதுதான் விக்டோரியன் ஸ்பெஷாலிட்டி, த ஏஜ் ஆஃப் விக்டோரியாவினுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி ஒரு நான்சென்ஸ் வேர்ட்ஸஸாக எழுதுவாங்க. இதில் இந்த எட்வர்ட் லியர், லூயிஸ் கரோல் இவங்கெல்லாம் எழுதுனாங்க. ஸோ இந்த மாதிரி லைட் வேர்ட்ஸில் எழுதின இந்த கவிதைகளுக்கு தான் லிமரிக்னு பேர். இதில் லிமரிக்கை பாப்புலரைஸ் பண்ணினதில் ரொம்ப ஃபேமஸ் நம்முடைய எட்வர்ட் லியர், அவர் தான். இது பொதுவாக ஓரலாக தான் இருக்கும், யாரும் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு பெரிய கவிதை தொகுப்பெல்லாம் வெளியிட்டிருக்க மாட்டாங்க. ஒரு ஓரலாக அப்படியே ஒரு லைட் வேர்ட்ஸை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோதான். இதை அடுத்தவன் போய், ஏன்னா இது ஒரு ஜோக் மாதிரி தான் இருக்கும், அடுத்தவன் போய் இன்னொரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பான், இப்படி தான் இருக்குமே ஒழிய இதை யாரும் எழுதி ஒரு புக் ஃபார்மில் அப்படிலாம் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது வந்து இது எப்படி இந்த நேம் வந்துச்சு அப்படின்னா, ப்ராபப்ளி ஒரு வேளை, ஏன்னா இது லிமரிக்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இதில் த வில் யூ கம் அப் டு லிமரிக் என்கின்ற ஒரு சாங், ஒரு கார்னிவல் சாங், அந்த சாங் இந்த டைப்பில் இருந்ததுனால இந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் லிமரிக்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. லிமரிக்குங்கிறது அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு பகுதி, ஒரு ஒரு பிரதேசம் லிமரிக் என்பது. இது பொதுவாக இந்த லிமரிக் என்பது எப்படி இருக்கும்னாக்க, பொதுவாக நீங்கள் நர்ஸ் ரைம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லைன் ஸ்டான்ஸாவாக தான் இருக்கும். அது ஆனபெஸ்டிக் மீட்டர், ஏன்னா மீட்டர் அப்படின்னு நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் ஆனபெஸ்டிக்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஆனபெஸ்டிக் மீட்டரில் தான் ஒரு ஃபைவ் லைன் ஸ்டான்ஸாவில் தான் இந்த லிமரிக் இருக்கும். இதனுடைய ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி ஏ இந்த மாடலில் இருக்கும். இந்த அஞ்சு வரியில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற லைனை விட ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஒரு த்ரீ ஃபீட் அல்லது டூ ஃபீட்டு கூட இருக்கும். ஃபுட்டுனா என்னங்கிறத நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ த்ரீ ஃபீட் அல்லது டூ ஃபீட் அளவுக்கு ரொம்ப சின்னதாக தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் இருக்கிற அஞ்சு லைன் உடைய ஒரு ஸ்டான்ஸா. இதனுடைய ரைம் ஸ்கீம் ஏஏ பிபி ஏ. இதில் சில லிமரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்கோரஸாக அப்படியே ஒரு பந்தாவாக ஒரு ஆடம்பரமாக இருக்கும். ஆனால் பலது பார்த்தீங்கன்னா ரிபால்டு, ரிபால்டுனா ரொம்ப ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் ஆன்னு சிரிப்பான், அதான் ரிபால்டுன்னு பேர். கோட்ஸ் லாஃப், அதாவது ஒரு நல்ல ஜோக்குக்கு சிரிக்கிறதுங்கிறது வேறு, ஒருத்தன் ஓடி வந்து தடுக்கி கீழே விழுந்துட்டா எல்லாம் சிரிப்பாங்க, இது மாதிரி இருக்க சிரிக்கிறதுக்கு ரிபால்டுன்னு பேர். இந்த டைப் ஆஃப் காமெடி தான் அது, இந்த மாதிரியான ஒரு சீப் காமெடி தான் இருக்கும். இதில் இந்த லிமரிக்கில் ஒரு பெஸ்ட்டு புக் ஒன்று இருக்குது, த பெங்க்வின் புக் ஆஃப் லிமரிக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கை எடிட் பண்ணவர்
EO parrot. So EO parrot edit pannana the penguin book of limericks. Adu vandu oru best collection of limericks. Thank you.